இதே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணன் சீமா நிவாரண பொருட்கள் வழங்குற வீடியோ. சக மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னு கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் உதவுற அண்ணனோட அந்த நல்ல மனசை பாராட்டிட்டு நாம வந்த வேலையை பார்ப்போம். அண்ணன் கொடுத்த அந்த நிவாரண பைக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊரில் இந்த மாதிரி நிவாரண பொருட்கள்லாம் கொடுக்கும்போது கொடுத்த அடுத்த நிமிஷமே அது ட்ரோல் மெட்டீரியல் ஆயிரும். அது பிஜேபி கொடுத்தாலும் டிஎம்கே கொடுத்தாலும் ஏடிஎம்கே கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் கொடுத்தவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதை உடனே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். பையை விரித்து காட்டி பாரு, பையில் பழைய சோறும் பருப்பு குழம்பும் தான் இருந்தது, தயிர் சோறு தான் இருந்தது, அதுலேயும் உப்பும் இல்லை ஊறுகாயும் இல்லை, இதையெல்லாம் ஒரு நிவாரண பொருட்கள்னு இவங்க கொடுக்குறாங்க. இதை வளைச்சி வளைச்சி போட்டா வேற எடுத்துக்கிட்டு பெருமை வேற பீத்திக்கிறாங்க அப்படின்னு இமீடியட்டாக ட்ரோல் பண்ணுவாங்க. பைக்குள்ள என்ன இருந்ததுன்னு உடனே ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் சீமான் கொடுத்த அந்த நிவாரண பைக்குள்ள அப்படி என்னதான் இருந்ததுங்கிற ரகசியம் யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியத்தை அண்ணனும் தம்பிகளும் கோழி அடகாக்குற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் கேட்குறேன், அண்ணன் கொடுத்த அந்த நிவாரண பைக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் எப்பயுமே தற்காலிக தீர்வுகளை பற்றி பேசவே மாட்டார், எப்பயுமே நிரந்தர தீர்வுகளை பற்றி மட்டும்தான் அண்ணன் திரும்ப திரும்ப பேசுவார். இப்போ பசியோடு இருக்கிற ஒருத்தனுக்கு நாம் சாப்பாடு கொடுக்குறோம்னு வச்சுங்க, அண்ணன் உடனே என்ன பாருனா, ஏ பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது தற்காலிக தீர்வு, அது வந்து அவனோட பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்காது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அவனை கூப்பிட்டு போய் எப்படி சம்பாதிச்சு அவனே சாப்பாடு வாங்கிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும், அதுதான் நிரந்தர தீர்வு அப்படின்னு அழைப்பார். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா அண்ணன் அந்த பைக்குள்ள தற்காலிக தீர்வை வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பழைய சோறும் பருப்பு குழம்பும் இட்லியும் கெட்டி சட்னியும் வச்சிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அண்ணன் நிரந்தர தீர்வை தான் வச்சிருப்பாரு. ஆனால் அந்த பை பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த சின்ன பைக்குள்ள அண்ணன் என்ன நிரந்தர தீர்வை வச்சிருப்பாரு? ஒருவேளை வைரம், வைடூரியம், தங்கம், இந்த மாதிரி விலை மதிப்பு அதிகமான பொருட்களை வச்சிருப்பாரா? இல்லை நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட இன்னும் ஏதாவது விலை மதிப்பு இல்லாத பொருட்களை அதுக்குள்ள வச்சிருப்பாரா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அண்ணன் கொடுத்த அந்த நிவாரண பைக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது. இது எல்லாத்துக்கு மேலே அண்ணன் சீமா மற்றவங்கள மாதிரி ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு புரட்சிகர அரசியல்வாதி. அவர் எதை செஞ்சாலும் ரொம்ப நுணுக்கமாக யோசித்து புரட்சிகரமாக தான் செய்வார். அவர் செய்கிற எல்லாத்துலேயுமே ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எடுத்து பயன்படுத்துறதுக்கும் எடுத்து தங்களோட சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் அதுக்குள்ள பொதிஞ்சு கிடக்கும். ஸோ அண்ணன் கொடுத்த அந்த சின்ன பையக்குள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எடுத்து பயன்படுத்துறதுக்கும் அப்படி என்னதான் இருந்தது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இது எல்லாத்த விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா, அண்ணன் எப்பயும் சொல்லுவார்ல, நம்ம முன்னோர் மன்னர்கள்லாம் அவ்வளவு நல்லவங்க, மக்களுக்கு கஷ்டம் வந்த போதெல்லாம் நம் முன்னோர் மன்னர்கள் தங்களோட ராஜ்யத்தையே விற்று மக்களுக்காக செலவு பண்ணாங்க, தங்களோட உடைமைகளையெல்லாம் இழந்து மன்னர்கள்லாம் ஏழையாகவே மாறினாங்க மக்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக அப்படிங்கிறத அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் இல்லை. அதை அப்படியே அண்ணன் சீமானுக்கு பொருத்தி பார்த்தா இங்கே கதை வேறு மாதிரியெல்லாம் இருக்குது. மக்களுக்கு எப்போவெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போவெல்லாம் அண்ணன் சீமானோட வசதி வாய்ப்புகள்லாம் கூடிக்கிட்டே தான் போகுது. இப்போ கூட இந்த சென்னை வெள்ளத்துக்கு அப்புறம் அண்ணன் புதுசாக இன்னோவா கார் வாங்கியிருக்கிறதெல்லாம் செய்திகள் வருது. அது என்னவோ நமக்கு தெரியாது, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி வள்ளல் பரம்பரையில் வந்த அண்ணன் சீமான் கொடுத்த அந்த நிவாரண பைக்குள்ள அப்படி என்னதான் இருந்தது? சரியான விடையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ₹1001 ரொக்கமாக வழங்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சரியான விடையை கூறினால் பரிசு குழுக்கள் முறையில் பகிர்ந்தளிக்கப்படும். அதுவும் அதிகபட்சமாக 5 நபர்களுக்கு மட்டுமே. ஆளுக்கு ₹220 வீதம் பரிசு சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. யார் வேணும்னாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.